வெல்கம் டு பிரியாஸ் விலாக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு விலாக் திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு போகிறோம். தூத்துக்குடியில் முயல் தீவுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கிறதாக என்னோட நீ சொன்னாங்க. அரியா, ஹாய் சொல்லு. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நான், என்னோடய ஃபேமிலி, என்னோடய கிட்ஸ் எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் போகிறோம், ஒரு ஷார்ட் ட்ரிப்னு சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, ஸ்பெஷலி என்னோட கிட்ஸ். போகிற வழியில் தூத்துக்குடியில் ஒரு சின்ன வேலை இருந்ததுனால அங்கே இறங்கினோம். ஆனால் எனக்கும் என்னோடய குழந்தைகளுக்கும் பெரிய வேலை இல்லை, ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ரொம்ப நாள் கழித்து வெளியில் வந்தனால ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த வீட்டில் பப்பி இருந்தது. ஸோ தே ஹேட் ரியலி நைஸ் டைம். ஒரு சின்ன இடம் தான், அந்த இடத்துல ஃபிஷ் டேங்க் அண்ட் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு காமிக்கலாமேன்னு இந்த வீடியோ எடுத்தேன். பார்க்க பெரிய இடம் மாதிரி இருக்கு, பட் ரொம்ப 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 சின்ன ஸ்பேஸ். இது அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. நானுமே நிறைய பிளான்டிங் வீடியோஸ்லாம் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண போகிறேன், ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் தூத்துக்குடியில் உப்பளம் பார்த்தோம். ரொம்ப லேட்டானனால என்னோட காரில் இருந்து தான் நான் வீடியோ எடுக்க முடியும். மழை வர மாதிரி இருந்தது அன்னைக்கு. இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது, சீரியஸாக என்னால் வார்த்தையால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. மோஸ்ட்லி எனக்கு பீச், இந்த மாதிரி தண்ணி, மரங்கள், ஐ மீன் சி, இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இது அவ்வளோ அமைதியாக இருந்தது. இவ்வளோ அமைதியான ஒரு இடத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சீரியஸ்லி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். இது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, நிறையா ஃபுட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். மற்றபடி அங்கே ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது, பட் ஸ்டில் நம்ம பிளான் பண்ணி வந்தால் ஒரு ஹாஃப் டே இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்ததே ஒரு 6:00 அந்த மாதிரி தான் வந்தோம். ஸோ ரொம்ப லைட்டிங் இல்லாதனால கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. பக்கத்துலேயே ஹார்பர்லாம் இருக்கிறனால லைட் ஹவுஸ் இருந்தது. அங்கே நிறைய கப்பல்லாம் வரும் இறங்கும் போல். நாங்கள் வந்த நேரம் ஒரு கப்பலும் இல்லை, பட் தள்ளி நாங்கள் கப்பல்லாம் பார்த்தோம். ஸோ ரெண்டு லைட் ஹவுஸ் இருந்தது, ஒன்று புதுசு, ஒன்று பழைய லைட் ஹவுஸ். இந்த பீச் வந்து ரொம்ப காமிங்காக இருந்த மாதிரி, இதோட அலைகளே ஒன்றுமே வரல. அதே மாதிரி இதோட மண் வந்து ரொம்ப வெள்ளை கலரில் இருந்தது. நிறைய கூழாங்கல் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தேன். ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த பீச், இந்த ஐலாண்டுக்கு போனது. நிறைய இந்த ஐலாண்டை பற்றி சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கனால கண்டிப்பாக இன்னொரு வீடியோ இதுக்காக பண்ணுறேன். அதில் நான் சொல்கிறேன், என்னோடய கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப தண்ணியில் விடலை, சின்ஸ் அது லேட் ஆகிடுச்சு சீக்கிரம் கிளம்பணும்னு, பட் தே ரியலி ஹேட் அ கிரேட் கிரேட் டைம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஸோ தட் ஐ கேன் மேக் மோர் ஆஃப் தீஸ் வீடியோ. ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ யா, அப்புறம் நாங்கள் தூத்துக்குடியிலேயே ஒரு இடத்துல இறங்கி டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பினோம். ஆர்யாவோட ஃபர்ஸ்ட் பேபி சிட்டிங், ஸோ வீடியோ எடுத்தேன். ஸோ வி ஆர் சைனிங் அவுட், பாய்.